தமிழகத்துல தேர்தல் களை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது அனைத்து கட்சிகளும் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. கமலஹாசன் 20ஆம் தேதி தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள் இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பங்கு பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அஇஅதிமுக கூட்டணியும் திமுக கட்சியின் கூட்டணியும் மிகவும் பலம் வாய்ந்ததாக தெரிந்து வந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தேமுதிக கூட்டணியும் அஇஅதிமுகவுடன் இணைந்திருக்கு. அது மட்டும் அல்லாமல் தேமுதிகவில் நம்ம விஜயகாந்த் அவர்களின் செயல்பாடுகள் இப்பொழுது மிகவும் குறைந்திருப்பதாக உறுப்பினர்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவருடைய உடல் நலமின்மை தான். அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து தீவிர சிகிச்சை முடிந்து தாயகம் திரும்பிய விஜயகாந்த் அவர்கள் இன்றளவும் தன்னுடைய தொண்டர்களிடம் பேசவே இல்லையாம். இப்போ தேர்தல் களத்துல கூட சுதீஷ் அவர்கள் மிகவும் பரபரப்பாக ஒரு விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காரு. அதாவது தேமுதிக சார்பாக விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பிரச்சாரத்திற்கு வருவார், ஆனால் அவரால் பேச முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காம். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பா பேசிய ஆகணும், அவர் பேசினாதான் வந்துட்டு ஓட்டு சேகரிக்க முடியும் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் ஒரு பரவலாக பேச்சு நிலவி பண்ணிட்டு இருக்கு. ஆனா சுதீஷ் அவர்கள் இல்ல, விஜயகாந்தால பேச முடியாது அப்படின்னு ரொம்பவே திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அது மட்டும் அல்லாமல் தேமுதிக சார்பாக தற்போது பிரேமலதா விஜயகாந்த் தான் அனைத்து விதமான பேச்சுகளையும் பேசி வந்துட்டு இருக்காங்க. மேடை பேச்சாக இருக்கட்டும், தொகுதி பங்கீடாக இருக்கட்டும், அரசியல் பேச்சாக இருக்கட்டும், பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும், அனைத்திலையுமே பிரேமலதா விஜயகாந்த் தான் பேசி வந்துட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் இன்னும் வெளிநாட்டிலிருந்து வந்து பேசவே இல்லை. அதனால விஜயகாந்த் அவர்கள் இனி பேசுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தற்போது தொண்டர்கள் மத்தியில் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க.